வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் தமிழ் மக்களே, வெல்கம் டு ஒரே ஃபோன் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம F1 2021 சீசனோட ரஷ்யன் கிராண்ட் பிரிக்ஸ்க்கான மெயின் ரேஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இதுக்கு முன்னாடி நான் ஹங்கேரியன் கிராண்ட் பிரிக்ஸோட ரிவ்யூ போடுறப்ப இதை விட பெஸ்ட் ரேஸ் காட்டுறவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபார்முலா 1 2021 சீசனில் இந்த ரஷ்யன் கிராண்ட் பிரிக்ஸ் தான் இந்த பர்ஃபெக்ட் ரேஸாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் வெட் ரேஸ் பார்த்துருப்பீங்க, ட்ரை ரேஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் வெட் அண்ட் ட்ரை ரேஸ் ரெண்டும் சேர்ந்து நடந்து பார்த்துருக்கீங்களா கைஸ்? அதுதான் இந்த ரஷ்யன் ஜிபியில் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் நிறையா சர்ப்ரைசஸ் நடந்தது, நிறையா ட்ராமாஸ் நடந்தது இந்த ரேஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம மனசுக்கு வலிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்தது. அதெல்லாம் என்னென்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த ரேஸ்ல ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்கலாம். அந்த வகையில் இந்த ரேஸ் ஸ்டார்ட் ஆன உடனே நிறைய பேர் வந்து ஃப்ரண்ட் ரோக்கு ஃபைட் பண்ணாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டில்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும், கிட்டத்தட்ட 7 to 8 கார்ஸ் வந்து ஃப்ரண்ட் ரோலுக்கு வரத்துக்காக செம்மையாக ஃபைட் பண்ணாங்க. ஆனால் ஒரு இன்சிடென்ட்டுமே தப்பான இன்சிடென்ட்டாக நான் கன்வெர்ட் ஆகாமல் கிளீன் ரேஸாக இருந்தது. அந்த வகையில் கேட்டிங்கன்னா இந்த ரஷ்யன் ஜிபி வந்து ஒரு பர்ஃபெக்ட் ரேசிங் சர்க்கியூட்டாக இருக்குது இந்த F1 2021ல. ஸோ ரேஸ் ஸ்டார்ட் ஆனவுடனே நம்ம லேண்டன் நோரிஸ் ஃப்ரம் மெக்லரன் டீம், அவர் தான் ஃபஸ்ட்டு போல் பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தார் இந்த ரேஸை. அவர் தான் லீட் எடுப்பார் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் டுவர்ட்ஸ் டேர்ன் டூ போகிறப்ப கார்லோ சைன்ஸ் ஃப்ரம் ஃபெராரி வந்து இந்த ரேஸ்க்கான லீட் எடுத்தாரு. நம்ம லேண்டன் நோரிஸ் செகண்ட் பிளேஸ்க்கு போயிட்டாரு. இந்த ரேஸோட ஸ்டார்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம பெர்னாண்டோ அலோன்சோ ஃப்ரம் ஆல்பின் டீம், அவர் மட்டும் டர்ன் 2 ல கொஞ்சம் ஆஃப் தி ட்ராக்ல போயிருந்தாரு. இந்த ஆஃப் தி ட்ராக் போறதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா சைடுல வந்து ஃபார்முலா 1 வந்து புல்லாக்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த புல்லாக்ஸ கிராஸ் பண்ணி தான் வரணும். இந்த புல்லாக்ஸ் அவங்க எதுக்காக வச்சிருக்காங்கன்னா டர்ன் 2 ல வந்து ஆஃப் தி ட்ராக் யாராவது போனாங்கன்னா இது வழியா ஸ்லோ பண்ணி வரணும். ஆனா நம்ம பெர்னாண்டோ அலோன்சோ வந்து செம ஸ்பீட்ல வந்தாரு. லாஸ்ட் இயர்ல இதே புல்லாக்ஸ நம்ம ரேஸ் ஸ்டார்ட்ல வந்து கார்லோ சைன்ஸ் மெக்லரன் டீம்ல இருந்தப்ப இந்த கிராஸ் பண்ணி வரப்ப தான் இந்த ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆனா நம்ம பெர்னாண்டோ அலோன்சோ வந்து இந்த இடத்துல சூப்பரா டிரைவ் பண்ணி வந்தாரு. இந்த சீன்ல நடந்துகிட்டு இருந்த டைம்ல தான் நம்ம லூவிஸ் ஹாமில்டன் வந்து ரெண்டு பிளேஸ் லாஸ் பண்ணி நம்ம டேனியல் ரிக்கார்டியோ கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இதுக்கு அடுத்தபடியா செகண்ட் லேப் போய்கிட்டு இருந்த டைம்ல நம்ம ரிக்கார்டியோ ஹாமில்டனையும் ஓவர் டேக் பண்ணிட்டாரு. சிக்ஸ்த் பிளேஸ்ல அலோன்சோ இருந்தாரு. செகண்ட் லேப் கம்ப்ளீட் ஆகிற டைம்ல நம்ம செவன்த் பிளேஸ்ல ரன் பண்ணிக்கிட்டு இருந்த ஹாமில்டன் வந்து அலோன்சோவை ஓவர் டேக் பண்ணி சிக்ஸ்த் பிளேஸ்க்கு வந்தாரு. அடுத்ததா லேப் 4 வரைக்குமே இந்த ஃபைட் வந்து கண்டினியூ ஆச்சு. கிட்டத்தட்ட ரசில், ஸ்ட்ரோல், டேனியல் ரிக்கார்டியோ அண்ட் லூவிஸ் ஹாமில்டன் வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க தேர்ட் பிளேஸ்க்காக. அடுத்தபடியா அப்படியே பேக் ஆஃப் த கிரிட்டுக்கு வந்தோம்னா லேப் 7 நடந்துகிட்டு இருந்த டைம்ல நம்ம மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் 20th பிளேஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. நம்ம குவாலிஃபைங் ஹைலைட்ஸ்லேயே சொல்லியிருந்தோம். அந்த வகையில நம்ம மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனை கண்டெய்ன் பண்றதுக்காக மெர்சிடிஸ் டீம் வந்து போட்டாஸ்க்கு நியூ இன்ஜின் கொடுத்து அவரை கிரிட் பெனால்டி இன்ஜின் பெனால்ட்டி எடுக்க வச்சு அவரை பின்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்ண வச்சாங்க. ஆனா நம்ம மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் பாத்தீங்கன்னா லேப் 7ல நம்ம வால்டேரி போட்டாஸை வந்து ஈஸியா ஓவர் டேக் பண்ணிட்டு போயிட்டாரு. இதனால மெர்சிடிஸ்க்கு வந்து ஒரு பெரிய லாஸ் தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம லேப் 11 கம்ப்ளீட் ஆகி முடிக்கிறப்ப நம்ம வெர்ஸ்டாப்பன் பாத்தீங்கன்னா 20th பிளேஸ்ல இருந்து 11th பிளேஸ்க்கு ஈஸியா வந்துட்டாரு. ஆல்ரெடி வந்து 9 மெம்பர்ஸ் ஓவர் டேக் பண்ணி வந்துட்டாரு இந்த ரேஸ்ல. இவர் மட்டும் இல்லாம இவருக்கு முன்னாடி ரேஸ் லீடரான கார்லோ சைன்ஸை வந்து நம்ம லேண்டன் நோரிஸ் லேப் 13ல வந்து ஓவர் டேக் பண்ணாரு. அவர் லேப் 1ல வந்து கார்லோ சைன்ஸ் கிட்ட லீட விட்டு இருந்தாரு. ஆனா லேப் 13ல மறுபடியும் நம்ம லேண்டன் நோரிஸ் வந்து இந்த ரேஸை ரீடேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா லேப் 13ல இருந்து லேப் 15 வரைக்கும் மீடியம் காம்பவுண்ட் டயர்ஸ் வந்து யார் யாரெல்லாம் ரேஸ் ஸ்டார்ட்ல போட்டிருந்தாங்களோ அவங்க எல்லாருமே பிட் பண்ணி ஹார்ட் காம்பவுண்ட் டயர்ஸ்க்கு வந்து மாறினாங்க. இந்த டைம்ல ஹார்ட் காம்பவுண்ட் டயர்ஸ்ல வந்த நம்ம மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் 6th பிளேஸ்க்கு ஈஸியா வந்துட்டாரு. கிட்டத்தட்ட அவருக்கு முன்னாடி இருந்த ரேஸ் லீடரான லேண்டோ நோரிஸ் வரைக்குமே லேப் 20 கிட்ட வந்து நெருங்கி வந்துட்டாரு. ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் ரன்னர்ஸான லேண்டன் நோரிஸ் லூவிஸ் ஹாமில்டன்லாம் எப்போ பிட் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்த டைமில் நம்ம டேனியல் ரிக்கார்டியோ ஃப்ரம் மெக்லரன் டீம் வந்து லேப் 23ல பிட் பண்ணார். ஆனால் இவர் பிட் பண்ண டைமில் மெக்லரன் டீமால் கரெக்டான டைமுக்கு பிட் ஸ்டாப் பண்ணி முடிக்க முடியல. கொஞ்சம் லாங் பிட் ஸ்டாப் ஆயிடுச்சு. இதனால வந்து இவர் ட்ராக்ல மறுபடியும் ரீஜாயின் ஆகிறப்ப P14ல வந்திருந்தார். இவங்களுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பியன்ஷிப் கண்டெண்டர்ஸான லூவிஸ் ஹாமில்டன் அண்ட் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் ரெண்டு பேருமே ஒரே டைமில் வந்து பிட் பண்ணியிருந்தாங்க லேப் 27ல. இவங்க ரெண்டு பேரும் பிட் பண்ணி வெளியில வந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹாமில்டன் P9ல வந்து ஜாயின் பண்ணியிருந்தாரு. நம்ம வெர்ஸ்டாப்பன் 12th பிளேஸ்ல வந்து ட்ராக்ல வந்து ஜாயின் பண்ணியிருந்தாரு. சோ இதுக்கு அப்புறம் தான் நம்ம ரேஸ் லீடரான லேண்டன் நோரிஸ் வந்து பிட் பண்ணாரு. இவர் பிட் பண்ணி மறுபடியும் ட்ராக்ல வந்து ஜாயின் பண்றப்ப P4 பொசிஷன்ல இருந்தாரு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம லூவிஸ் ஹாமில்டன் வந்து P9 பொசிஷனில் இருந்தாருன்னு சொல்லியிருந்தோம். லேப் 30 அப்போ டோட்டோ வுல்ஃப் வந்து லூவிஸ் ஹாமில்டனோட ரேடியோவில் வந்து நீங்கள் இந்த ரேஸை கண்டிப்பாக ஜெயிக்க முடியும்னு சொல்லி அவரை மோட்டிவேட் பண்ணார். அதே மாதிரியே நம்ம லூவிஸ் ஹாமில்டனும் பயங்கரமாக ஃபைட் பண்ணி P5 பொசிஷனுக்கு வந்தார் லேப் 30ல. ஸோ இந்த ரேஸில் இது வரைக்கும் யாருமே வந்து DNF ஆகலை. ஆனால் நம்ம லேப் 34ல மிக் ஷூமாக்கர் ஃப்ரம் ஹாஸ் டீம் அவரோட காரை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு கராஜில் ரிட்டர்ன் பண்ணிட்டு DNF ஆகிட்டார். இந்த ரேஸை கம்ப்ளீட் பண்ணாத ஒரே ஆள் நம்ம மிக் ஷூமாக்கர் மட்டும்தான். மீதி
எல்லாருமே ரேஸை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க கைஸ். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேப் 35 அந்த டைமில் வந்து சார்ல்ஸ் லெக்லர், சர்ஜியோ பெரஸ், ஃபெர்னாண்டோ அலோன்சோ இவங்க மட்டும் பிட் பண்ணாமல் ரன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த டைமில் தான் நம்ம லேண்டன் நோரிஸ் அண்டு லூவிஸ் ஹாமில்டன் ரெண்டு பேருமே சார்ல்ஸ் லெக்லரை தேர்ட் பிளேஸில் இருந்தப்போ ஓவர் டேக் பண்ணாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சார்ல்ஸ் லெக்லர், ஃபெர்னாண்டோ அலோன்சோ, சர்ஜியோ பெரஸ் இவங்க எல்லாருமே வந்து பிட் பண்ணிட்டாங்க லேப் 36ல. இதுக்கப்புறம் நம்ம லேண்டன் நோரிஸ் அண்டு லூவிஸ் ஹாமில்டன் இவங்க ரெண்டு பேரும் தான் ரேஸில் ஃப்ரண்ட் ரோவில் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம லேண்டன் நோரிஸ் சூப்பராகவே இந்த ரேஸை லீட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனால் ஹாமில்டன் வந்து பயங்கரமாக துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருந்தாரு. நம்ம லேண்டன் நோரிஸை அவர் செகண்ட் பிளேஸில் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேஸ் வந்து மொத்தமாக 53 லேப்ஸ் இருந்தது. லேப் 43 வரப்போ நம்ம லூவிஸ் ஹாமில்டன் லேண்டன் நோரிஸ்க்கு 1.2 செகண்ட்ஸ் பிகைனில் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நம்ம வந்து குவாலிஃபைங் ஹைலைட்ஸ், ஃப்ரீ ப்ராக்டிசேஷன் ஹைலைட்ஸ் போட்டிருந்தப்பயே சொல்லியிருந்தோம் மெயின் ரேஸ் நடக்கிறப்ப கண்டிப்பாக மழை பெய்யும்னு. ஸோ இந்த லேப் 43க்கு அப்புறம் மழை வர ஆரம்பிச்சது கைஸ் இந்த ட்ராக்ல. நான் முன்னாடி வீடியோஸ்லேயே சொல்லியிருந்தேன் இந்த ரஷ்யன் ஸ்ட்ரீட் சர்க்கியூட் வந்து அங்கங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கும், ஒரு சில இடத்துல வந்து ட்ராக் ட்ரையாக இருக்கும்னு. லேப் 43லேருந்து மழை பெய்ய ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட லேப் 47 வரைக்கும் லைட்டாக ட்ரிசிலிங் தான் இருந்தது. லேப் 47க்கு அப்புறம் மழை வந்து பயங்கரமாக பெய்ய ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட லேப் 48ல் பார்த்தீங்கன்னா டேர்ன் 5ல மழை ரொம்பவே அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சது. நம்ம லேண்டன் நோரிஸ் ஆஃப் த ட்ராக் போயிட்டாரு லைட்டாக. ஸோ இப்போ தான் இந்த ரேஸோட மெயின் கட்டம் கிட்டத்தட்ட லேப் 49 வந்துட்டோம். இந்த ரேஸ் முடியறதுக்கு இன்னும் 4 லேப் தான் கைஸ் இருந்தது மீதி. இந்த டைமில் மழை வந்து ரொம்பவே அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சது. நம்ம லேண்டன் நோரிஸ் அண்ட் லூவிஸ் ஹாமில்டன் இவங்க ரெண்டு பேர்த்த தவிர மீதி எல்லாருமே பிட்ஸுக்கு போய் இன்டர்மீடியட் டயர்ஸ்க்கு மாறிட்டாங்க, மழை பெய்யறதுக்கான டயர்ஸ்க்கு மாறிட்டாங்க. ஆனால் நம்ம லூவிஸ் ஹாமில்டனும் லேண்டன் நோரிஸும் வந்து பிட்டுக்கு வரத்துக்கு அவங்கள கூப்பிட்டும் அவங்க ரெண்டு பேருமே வரவே இல்லை. ஆனால் இருந்தாலுமே நம்ம லேண்டன் நோரிஸ் அண்ட் லூவிஸ் ஹாமில்டன் ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க. இந்த மழை பெய்கிற டைமில் வந்து ட்ரை டயர் யூஸ் பண்ணால் ஆப்வியஸ்லி வந்து ட்ரை டயரை வந்து நீங்கள் மழை பெய்கிற டைமில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ட்ராக்ல வந்து கிரிப் இருக்காது. அதுக்காக தான் அவங்க வெட் டயர்ஸே யூஸ் பண்ணுறாங்க ஃபியா ஃபார்முலா 1ல. இப்போ நீங்கள் லேப் 51 வந்துட்டோம், இன்னும் ரெண்டு லேப் தான் இருந்தது இந்த ரேஸ் முடிகிற டைமில். அந்த டைமில் லூவிஸ் ஹாமில்டனாக மறுபடியும் மெர்சிடிஸ் டீம் வந்து பிட் பண்ணி இன்டர்மீடியட் டயர்ஸ்க்கு மாற சொன்னாங்க. அந்த டைமில் தான் நம்ம லூவிஸ் ஹாமில்டன் கரெக்டாக பிட் பண்ணி இன்டர்மீடியட் டயர்ஸ்க்கும் மாறினார். நம்ம லேண்டன் நோரிஸ் வந்து பிட் பண்றதுக்கு மறுத்துட்டாரு. அவங்க டீம் வந்து கூப்பிட்டு இருந்தாங்க, இருந்தாலும் அவர் வந்து பிட்ஸுக்கு போகல. சோ இந்த கேப்ல வந்து நம்ம லூவிஸ் ஹாமில்டன் லேண்டன் நோரிஸை பயங்கரமா சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. கடைசியில் நம்ம லேண்டன் நோரிஸ் ரொம்ப மழை பெஞ்சதுனால ஆஃப் த ட்ராக் போயிட்டாரு. இந்த டைமில் லூவிஸ் ஹாமில்டன் வந்து லேப் 51ல் லீடு எடுத்துட்டாரு. இந்த ரேஸையும் வின் பண்ணி அவரோட 100th கெரியர் வின்னை எடுத்திருக்கிறாரு ஃபார்முலா 1ல். நம்ம லூவிஸ் ஹாமில்டன் இப்போதைக்கு புதுசாக ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாரு ஃபார்முலா 1ல. 100 வின்னை இதுக்கு முன்னாடி எந்த டிரைவருமே எடுத்தது இல்லை. ஃபஸ்ட் டைமாக நம்ம லூவிஸ் ஹாமில்டன் 100 ரேஸஸை வின் பண்ணியிருக்கிறாரு. செம ஒரு இன்க்ரெடிபிளான அச்சீவ்மெண்ட். கண்டிப்பாக லூவிஸ் ஹாமில்டன் ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக ஹாப்பியாக இருப்பீங்க இந்த ரேஸ் கம்ப்ளீட் ஆன உடனே. ஆனால் நம்ம லேண்டன் நோரிஸ்க்குன்னு யாராவது ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவருக்குன்னு ஒரு சில ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம சேனல்லேயே இருந்திருப்பீங்க. அவருக்கு தான் கொஞ்சம் பேட் லக்காக அமைஞ்சிருச்சு இந்த ரேஸில். ஒருவேளை மெக்லரன் டீம் கூப்பிட்டு நம்ம லேண்டன் நோரிஸ் பிட் பண்ணியிருந்தாருன்னா அவர் இந்த ரேஸை ஜெயிச்சிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு கீழே கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து தான் நம்மளுக்கு பெரிய சர்ப்ரைஸாக அமைஞ்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா P20 ஆரம்பித்த நம்ம மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் செகண்ட் பிளேஸில் இந்த ரேஸை முடித்தார். இதுக்கு காரணமும் அந்த மழை தான். அந்த மழை டைமில் நம்ம மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் தான் ஃபஸ்ட்டு போய் பிட் பண்ணி இன்டர்மீடியட் டயர்ஸ்க்கு மாறினார். அந்த ஒரு காரணத்தினால நம்ம மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் ஈஸியா P2க்கு வந்துட்டாரு. அவரை தொடர்ந்து நம்ம கார்லோஸ் சைன்ஸ் தேர்ட் பிளேஸ்க்கு வந்துட்டாரு கைஸ். இப்போ நான் காட்டுற இந்த ஒரு சார்ட் பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் சார்ட் கைஸ். இதுல வந்து நீங்க பாத்தீங்கனாலே தெரியும் ஒவ்வொரு டிரைவரும் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க, கரண்ட் லேப்க்கு எந்தெந்த லேப்க்கு எந்தெந்த பொசிஷன்ல இருந்திருக்காங்கன்னு இது காட்டும். இதுல நீங்க ஒவ்வொரு டிரைவரா நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு மைண்ட் ப்ளோயிங் பெர்ஃபார்மன்ஸா இருக்கும் உங்களுக்கு. அதுவும் குறிப்பா நான் சஜஸ்ட் பண்ற மூணு டிரைவர்ஸ் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம லூவிஸ் ஹாமில்டன், மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் அண்ட் லேண்டன் நோரிஸ். இவங்க மூணு பேர்த்தோட சாட்டையும் நீங்க ஃபாலோ பண்ணி கடைசி வரைக்கும் போய் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. சோ இப்போதான் நம்ம முக்கியமான இடத்துக்கு வரணும், 2021 ஓட டிரைவர் ஸ்டாண்டிங்ஸ். இதுல நீங்க பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஹாமில்டன் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறாரு, டிரைவர் சாம்பியன்ஷிப்பை லீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வெர்ஸ்டாப்பன் செகண்ட் பிளேஸ்ல இருக்காரு. ஆனா நீங்க பாயிண்ட் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் 2 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. இன்னும் 7 ரேஸ் தான் இருக்கு இந்த சீசன்ல. இந்த 7 ரேஸ் முடியறப்ப யார் வந்து டிரைவர் சாம்பியன்ஷிப்பை லீட் பண்ணி டிரைவர் சாம்பியன்ஷிப் அபிஷியலா ஃபார்முலா 1 2021ல டிரைவர் சாம்பியன்ஷிப்பா மாறுவாங்க நீங்க நினைக்கிறீங்க?
இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஃபார்முலா ஒன் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுங்க. குறிப்பாக உங்கள் வீட்டில் யாராவது சின்ன பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மோட்டார் ஸ்போர்ட்ஸை பற்றி நிறைய சொல்லிக் கொடுங்க கைஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பை, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.